திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே பழுவூரில் ஆற்று மணலை கடத்திய போது எஸ்ஐ அறிவாளால் வெட்டியதாக இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, என்ன நடந்தது? நிச்சயமாக, திருநெல்வேலி மாவட்டம் பழவூர், பழவூர் காவல்நிலைய எல்கைக்குட்பட்ட பகுதியில், அம்பலவானபுரம் அப்படிங்கிற பகுதியில, அந்த பழவூரனுடைய உதவி காவல் ஆய்வாளர் பார்த்திபன் உள்ளிட்ட காவலர்கள் வந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த வழியாக வந்த டாடா 401 வாகனத்தை மறித்து சோதனை செய்ததில் அதுல அனுமதியின்றி ஆற்று மணல் கடத்தப்பட்டது தெரிய வந்தது. இந்த சூழல்ல அந்த வாகனத்தையும் அதில் வந்த இருவரையும் கைது செய்ய முயன்ற போது அவர்கள் காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றிருக்கிறார்கள். அதுல வந்து காவல்துறையினுடைய உதவி ஆய்வாளர் பார்த்திபனுக்கு கை மற்றும் தோளில் அறிவாளர்களுக்கு விழுந்திருக்கிறது. அவர்களை அங்கிருந்து அவர்கள் தப்ப முயன்ற நிலையில துரத்தி பிடித்த காவலர்கள் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் பார்த்திபன் சம்பந்தப்பட்ட அந்த பிடித்த இடம் அப்படிங்கிறது குடங்குளம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியாக இருக்கிறது. அந்த காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். அவர்கள் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பாளையங்கோட்டை சிறையில தற்போது அடைக்கப்பட்டிருக்கிற சூழல்ல ஏற்கனவே அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சங்கர் மற்றும் மணிகண்டன் இருவரை கைது செய்திருக்கிற சூழல்ல சங்கர் என்பவர் மீது பனகுடி காவல் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்கள்ல ஏற்கனவே மணல் கடத்தல் வழக்கு அப்படிங்கிறது நிலுவையில் இருக்கிறது. இது தொடர்பான விசாரணையும் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அதன் காரணமாக அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்திலும் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. காவல் உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்படிங்கிறது பெரும் பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. விஷ்ணு, நன்றி.